ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோகன்தாஸ் டீசர் தான் பார்க்க போகிறோம். லைக் எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் பட்டுக்கிட்டு 6 நாள் ஆச்சு டீசர் ரிலீஸ் ஆகி. சத்தியமாக நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை, டேக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சிறிது பார்க்கல. நான் ஒன்று பிச்சைக்காரன் அந்த சாங் வந்து சாயன்டிபிக்லி அது தீம் அதுவும் ஒன்று பார்க்கல நான். ஸோ கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவேன். இப்போ ஹாஸ்டல் வந்தனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், டக்கு டக்கு ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன் லேட்டாக ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மோகன்தாஸ் டீசர் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 ஹெட்ஃபோன் போட்டாச்சு. ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சான், இப்போ ஊர் இருக்கிற இடத்துல முன்னாடி ஒரு காடு இருந்துச்சான், அந்த காட்டில் ஒரு சிங்கம். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்கல்ல, சரி புலி இல்லை சிறுத்தை கணவனா நரி, சிங்கமா புலியா சிறுத்தையா நரியா, சிங்கமா புலியா சிறுத்தையா நரியா, சிங்கமா புலியா சிறுத்தையா நரியா, இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி, டாங்கி டைட் ஃபாதர் கிரை பிங்கி பிங்கி பாங்கி, எஸ் சிங்கந்தா. உடனே நீங்களும் போட்டு பார்க்காதீங்க, கண்டிப்பாக சிங்கம் வராது. ஆனால் எனக்கு சிங்கம் தான் பிடிச்சிருக்கு, அதனால சிங்கம் தான். இப்போ இந்த சிங்கம் ரொம்ப நாளாக பசியோடு இருக்கிற ஒரு சிங்கம், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா சித்து ஊன்ற நிலைமையில் இருக்கிற ஒரு சிங்கம், அந்த வழியாக போகிற ஒரு அழகான மானை பார்க்குது. தான் உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் யூஸ் பண்ணி அந்த மானை துரத்துது. இந்த இடத்துல அந்த சிங்கம் செத்தாலும் பரவாயில்ல, மான் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வில்லன் இல்லை, மான் போனால் மயிரா போச்சு, சிங்கம் அதை அடிச்சு சாப்பிட்டு உயிர்வான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஹீரோ. என் பேர் நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த சிங்கத்தோட கதைக்கும் என் லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சேஸ் மேட். ஓகே இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே கண்டிப்பாக படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன என்ன தான் சொல்ல வந்தாங்கன்னு கடைசி வரையும் ஒரு மாதிரி தெரில, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் டைலாக்ஸ் ரொம்ப பார்த்து பார்த்து எழுதியிருக்காங்கன்னு தோணுது, கண்டிப்பாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு. ஓகே இட்ஸ் நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் விஷ்ணு விஷால் சத்தியமாக சொல்லணுங்க, அவர் வந்துட்டு வர வர நல்ல ஸ்கிரிப்ட்ஸு எல்லாமே செம்மையாக பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் காமெடி படம் கமர்ஷியல் படம் அப்படின்னு பண்ணும்போதே அவர் படம் எல்லாமே பார்க்குற மாதிரியாவது இருக்குங்க, லைக் ஜாலியாக உட்காந்து எதாவது டைம் பாஸ்க்காவது பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மொக்க படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரில, மேபி ஒரு ரெண்டு படம் இருக்கலாம் நிறைய பேருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா படமும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவர் படம் எல்லாமே. ஸோ எஃப்ஐஆர் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ஹைப் மோகன்தாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ரீச் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். அண்ட் டீசர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லைக் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, சவுண்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஹெட்ஃபோனில் போட்டு கேட்கும்போது அது தனியாக தெரியுது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. அண்ட் தெரிலங்க ஒரு மாதிரி செம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் டேரக்டரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ் வந்து எடி பிடிச்சிருந்தேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.